போலீஸ்டர் போடணும்னு ஆசையான்னு தெரில. சிவனின சும்மா சும்மானு போட்டிருக்காங்க போலீஸ்டர்ஸில். சிவானி நாராயணை பற்றி நம்ம வந்து சொல்லவே தெரியல. சோசியல் மீடியாலையும் சரி யூடியூப்லையும் சரி ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்து ஃபோட்டோஸ்களும் வந்து பரவலாகவே பரவிக்கிட்டு இருக்கு. இணையதளத்தில் இவங்களோட இந்த போலீஸ்டர்ஸில் இருக்கிற இந்த ஹாட்டான ஒரு லுக்கான ஒரு வீடியோ தான், ஃபோட்டோ தான் வெறும் வெறித்தனமாக வந்து தற்சமயம் வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போது நிறையா கிளாமரான ஃபோட்டோஸ்களை வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் யூடியூப் பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா அப்லோட் பண்ணிட்டு வந்தாலும் இதை பார்த்து ஏதாவது ஒரு பட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இவங்க வந்து பயங்கரமான ரொமான்ஸாகவும் ஃபார்ம் ஒரே எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி எந்த மாதிரியான ஒரு ஹாட்டான ஃபோட்டோஸ்களை வந்து இவங்க வந்து ஷேர் பண்ணிட்டு வந்தாமல் இவங்களுக்கு தற்சமயம் எந்த ஒரு பட வாய்ப்பும் கிடைக்காம இன்னும் வந்து இவங்களுக்கு ஏஜ் தான் அதிகமாகுதே தவிர இவங்களுக்கு ஒரு எந்த ஒரு அருமையான ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ஒரு பட வாய்ப்பு வந்த மாதிரியும் தெரில. ரீசெண்டாக இவங்களுக்கு வந்து விக்ரம் படத்தில் இவங்க நடிக்கிறதா, அதாவது கமல்ஹாசன் கூட சேர்ந்து நடிக்கிறதா ஒரே வதந்தி வந்து பரவிட்டு வருது. அது வந்து உண்மையான ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸ் வந்து இன்னும் வந்து வெளியே காண கிடைக்கல. இருந்தாலும் அந்த சிவானி எப்பவும் அவங்க வந்து தன்னோட முயற்சியை இழக்காமல் தன்னோட ஹாட்டான அந்த ஃபோட்டோஸ்களை இப்போ தீபாவளி முதல் இன்று வரைக்கும் அந்த பயங்கரமான ஃபோட்டோஸ்களை வந்து ரசிகர்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட உடம்புலக இந்த மாதிரியான எடுத்து காமிக்கிற மாதிரியான பாருங்கள் பாடி ஷேர் பாருங்கள் இந்த மாதிரியாக எடுத்து காமிக்கக்கூடிய வீடியோக்களை அந்த ஃபோட்டோக்களையும் இவங்க வந்து தன்னோட இணையதள பகுதிகளில் வந்து இப்படி ஹாட்டாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. பாருங்கள் அவங்களோட துணைகளை அப்படியே அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு வர்ற வீடியோவில் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு வைட்டமின் டி டோஸ் போடுற மாதிரி, அதாவது வைட்டமின் டி நான் வாங்குகிறேன் அப்படின்றதுக்காக தன்னோட உடம்புல வந்து வைட்டமின் டி ஏற்றுறதுக்காக சூரிய ஒளியில் எந்த ஒரு ஆடைக்குறப்பில் ஈடுபட்ட சூரிய ஒளியில் அமைதியாக வந்து உட்காந்துருக்காங்க. அந்த ஃபோட்டோவை இந்த காணொலியோட கடைசியில் எந்த இணைச்சிருக்கேன் பாருங்களேன். இவங்களோட காய பாருங்கள் எப்படி அருமையாக வந்து இந்த சேலையெல்லாம் வந்து அருமையாக தாதிம்பி வெளியே வந்து நிற்குதுண்டு. அது வந்து என்ன ஒரு மேடு மாதிரி இப்படியே இறங்குது அப்படின்னு பார்க்குறீங்களா பாருங்கள். இந்த முதுக்க பாருங்கள் அப்படியே பல 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 ஏதாவது நான் சொன்ன அந்த ஃபோட்டோ இதாங்க. காலையில் எழுந்திரிச்சு வைட்டமின் டி டோஸை வந்து தன்னோட உடம்புல ஏற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு உடைய இணைந்து சூரிய ஒளியில் அருமையாக அழகாக அமர்ந்திருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விடுங்க மக்கா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.